எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஹூ கேன் பி ஃபாலோ, நாம் யாரை பின்பற்றலாம். ஒரு வாட்டி ஒரு சிஷ்யன் அவரோட குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, குருவை நிறைய மனித குருக்கள் இருக்காங்க, நிறைய சத்சங்கம் நடத்துகிறாங்க, அந்த குருக்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, அந்த சிஷ்யர்கள் அந்த குரு சொல்கிறத கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இது கேள்வி. அதுக்கு அந்த குரு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, கேட்கலாம், அவர் சொல்கிறது ஞான விஷயங்களாக இருந்தா. அப்படின்னா என்னென்ன, மூன்று வழி இருக்குது வாழ்க்கை, மன்மத், பரமத், ஸ்ரீமத். மன்மன்னா தன்னுடைய சொந்த வழி, தனக்கு தோன்றது கரெக்டுன்னு தெரியுது, தான் தோன்றது தப்புன்னு சொல்கிறது மன்மத். பரமத்னா அடுத்தவங்க சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது இல்லை சொல்கிறது. ஸ்ரீமத்ன்றது ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி, பரமாத்மா சொல்லக்கூடிய உயர்ந்த வழி. எல்லாருமே இறைநிலை அடையிறதுக்கு தான், பாப் சமான் ஆகிறது தான் முயற்சி செய்கிறாங்க, கடவுள் அளவுக்கு ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒழுக்கம் நேற்றை விட இன்றைக்கி நல்லாயிருக்கு, இன்னையோட நாளைக்கு நல்லாயிருக்கு, அப்படி ஒழுக்க நிலைகளும் நல்ல முன்னேறி போயிட்டுருக்காங்க. அது சாதாரண மனிதர்களுக்கும் சரியாவது, சிஷ்யர்களுக்கும் சரியாவது, குருக்களுக்கும் அப்படி தான். ஸோ அந்த குரு சொல்லக்கூடிய விஷயம் நல்ல நல்ல விஷயங்களாக இருந்து, தெய்வீக காரியங்களாக இருந்தால், நல்ல விஷயங்களாக இருந்தால், தான் ஒழுக்கமற்றவராக இருந்தால் கூட சொல்கிற விஷயங்கள் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன்னா இவரும் திருந்த தான் ட்ரை பண்ணுறாரு, இன்றைக்கில் நாளைக்கு அவர் தெரிஞ்சிருவார். அப்போது இதில் ரொம்ப ஸ்மார்ட்னஸ் வந்து இந்த சிஷ்யனுக்கு இருக்கணும். என்னென்ன அவர் சொல்கிறது வந்து சொந்த கருத்தா, அடுத்தவங்க கருத்தா, இல்லை கடவுளோட கருத்தான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அந்த சிஷ்யனுக்கு இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். உடனே சிஷ்யன் கேட்குறார், ஒரு சிறந்த குருவாக இருக்கக்கூடிய அடையாளம் என்ன, ஒரு சிறந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்க முடியும், எப்படி இருக்கணும், அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, ஒரு சிறந்த குரு எப்படி இருக்கணும்னா, பூனை இருக்குல்ல அதோட தாய் மாதிரி இருக்கணும், ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா, குரங்கு இருக்குல்ல அது குரங்கோட குட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சிஷ்யனுக்கு புரியல, குருவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. பூனையோட தாய் பூனைக்குட்டி என்ன பண்ணுமோ அப்படியே கவின்னு எடுத்துகிட்டு போகும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்போது ஒரு ஒரு குருவும் அவங்க சிஷியனை அந்த மாதிரி பத்திரமாக அவங்க அரவணைப்பில் வச்சுக்கணும், இது வரைக்கும் இந்த குருஸ்தானம் அடைகிற மாதிரி அந்த சிஷியர்களை உருவாக்குற வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க சொந்த காலை நிற்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணித்தரணும், அப்படி தான் ஒரு குரு இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ குரங்கு குட்டின்னு சொன்னீங்களேன், குரங்கோட தாய் வந்து குரங்கு அப்படியே பிடிச்சிட்டுலாம் போகிறது கிடையாது, குரங்கோட குட்டி போய் அந்த தாயை அப்படியே கெட்டி பிடிச்சிக்கும், பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி ஒரு சிஷ்யன் குரு அந்த மாதிரி பற்றி பிடிச்சிக்கணும், எதுக்கு, தனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வர்ற வரைக்கும் அந்த குரு அப்படியே அவங்க பாதங்களை பற்றிக்கொள்ளணும் சொல்லலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பற்றிக்கொள்ளணும் இந்த லெவலில் வரணும். அப்போது குருவோட இது வந்து ஒரு பூனையோட தாய் மாதிரி இருக்கணும், ஒரு சிஷியனோட இது குரங்கு குட்டி மாதிரி இருக்கணும்னு இந்த குரு சொல்கிறார். பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம குருவை யார் ஃபாலோ பண்ணலாம், இப்போ என் அனுபவத்தை சொல்லுங்கள். நான் வாழ்க்கையிலே இந்த பிறவியில் ரெண்டே ரெண்டு சத்சங்கில் தான் போயிருக்கேன், ஒன்று ஆர்எஸ்எஸ், ரெண்டாவது இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள். இல்லை பியூட்டி பாருங்களேன், ஆர்எஸ்எஸ்ஸை தோற்றுவித்தவர் பேர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார்னு பேர், அவரை செல்லமாக டாக்டர் ஜீன் கூப்பிட்றாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குரு யார், அவர் தன்னை குருன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவர் தான் தொடங்கி வச்சார், அவரே சொல்ல, ஆனால் அவர் வைக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரங்களின் தாய், வேதங்களின் தாய்னு சொல்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. ஓகே, அதை எழுதினவர் வேத வியாசர். வியாசரை எப்படி சொல்கிறாங்கன்னா, குருக்களுக்கெல்லாம் குரு அப்படின்றான். அப்போ அவரை ஆர்எஸ்எஸ்க்கு குருவாக வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து. வேதவியாசர் என்ன சொல்கிறாருன்னா, தூய்மையிலையும் தூய்மையாக இருக்கிறது யாருன்னா சூரியன்தான், தீ தான் இல்லையா. அப்போது தீ அது என்ன பண்ணுதுன்னா, அதை அழிக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து ஊற்றினா கூட இது முடிஞ்ச அளவுக்கு அதையும் எரிச்சிடுது இல்லையா, அதில் ஏதாவது குப்பை குப்பை போட்டுக்கணும் அதையும் சேர்த்து எரிச்சிடுது. ஸோ அதோடைய நிலை அது மாற்றிக்கிறதே கிடையாது. ஸோ சூரியன் தீ இதுதான் தூய்மையிலும் தூய்மையாக இருக்குது. அதனால் காவிக்கொடி பகவத்வஜம் அப்படின்னு சொல்கிறோம், அதை தான்
ஆர்எஸ்எஸில் குருவாக வச்சுருக்காங்க. அந்த கொடி கொடுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ பாருங்களேன் தெரியும் உங்களுக்கு, கொடி ரெக்டாங்கிளாக இருக்காது. இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் சைடில் பறக்கிற இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். அது எதுக்குன்னா அதில் காற்றுல பறக்கும்போது தீ ஜுவாலை இடுற மாதிரி இருக்கும். அப்போ ஏன் இப்படி வச்சுருக்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸில் டாக்டர் விஜய் ஏன் வச்சுருக்காருன்னா, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு குறை சொல்லும். இப்போ மகாத்மா காந்தியை கூட நம்ம குறை சொல்கிறோம், கரெக்டாக அவர் எப்படி இருந்திருக்கலாம், இப்படி எல்லாருக்கும் மனிதனாக இருக்கும்போது யாராலும் யாரால குறை சொல்ல முடியும். ஆனால் தீ அது வந்து விருப்பு வெறுப்பெல்லாம் பார்க்கறது இல்லை, அதோடய வேலையை கரெக்டாக பண்ணுது. அதனால் மனிதர்களை குருவாக வைக்கவே கூடாது, ஏன்னா மனிதர்கள் கூட குணம் சரியிருக்காதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸில் வந்து மனித குருக்கள் கிடையாது, அந்த காவியக்கொடியை தான் குருவாக ஏற்றுக்கிறாங்க. இங்கே வாங்களேன், ராஜயோகத்தில் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சிவன் தான் குரு, சத்குரு, உண்மையிலும் உண்மையான குரு அவர் தான். ஓகே, இங்கே மனித ஆத்மாக்களும் யாருமே குருவாக நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சென்ட்ரல் சிஸ்டர் உங்களுக்கு குரு கிடையாது, சென்ட்ரல் பிரதர் குரு கிடையாது, சரியா? ஆனால் அதே பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ரெண்டு பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அவர் பிரம்மாவையும் மம்மாவையும் சொல்கிறார். ஏன்னா இந்த பிரம்மா தான் கிருஷ்ணராகவும் மம்மா தான் ராதையாகவும் பிறக்க போகிறாங்க. இவங்க கல்யாணம் ஆகும்போதா ராதே கிருஷ்ணனா இல்லையா ஆகிறாங்க, அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. ஓகே, அப்போது ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறாருன்னா, ஒருவேளை இந்த ஜனத்தொகை 800 கோடியாக இருந்தால் இந்த கல்பத்தில் நம்பர் 1-2 பொசிஷனில் வர்றது இவங்க ரெண்டு பேர் தான். ஃபஸ்ட் ரேங்கில் வந்து பாஸ் ஆகி காமிச்சிட்டாங்க, அதனால இவங்க வாழ்ந்த பாதி நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு பரமாத்மா சொல்கிறாங்க. நீங்கள் யாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணுறது ஏமாற்றத்தை தான் தரும். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 2 இயர்ஸ் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம், அது உங்களுக்கும் தெரியும். இப்போ பிரேமானந்த நாராயணன் ஃபாலோ பண்ணலாமா? தப்பு, பண்ணவே கூடாது. ஏன் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் இந்த வீடியோ போடுறதோடைய லாஜிக் என்ன, 100க்கு 150% சுயநலம் தான். ஓப்பனாகவே சொல்கிறேனே, என்ன சுயநலம்? இப்போ நான் நல்லா ஸ்கூலில் படிக்கும் போதுங்க நான் என்ன பண்ணுவேன்னா, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அன்றைக்கி ஃபிசிக்ஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, மேக்ஸில் என்ன சொல்லி, எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஏன், எனக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா புரியும். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி கேள்வியெல்லாம் மடக்கி மடக்கி கேட்பாங்க, இதுக்கு அப்படின்னா இதுக்கு அப்படி, அப்போ என்ன பல வழிகளை யோசிக்க வைக்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன், அது யூஸ் ஆகுது இங்கே சொல்கிறேன். அதே தான் இப்போ யூடியூப்பில் பண்ணுறேன் நான், அவ்வளோதான். நான் கற்றுக்கிட்ட நாலேஜு எனக்குள்ளே நல்லா போகணுன்னா அதுக்கு பெஸ்ட்டு வழி எனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்க சொல்கிறது தான். ஓகேவா? பரமாத்மா சொல்ல சேவை செய்யும்போது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு பண்ணும். ஒரு சுயநலம் இருக்குல்ல, இப்போ சுயநலம் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் எப்படி குருவாக எடுத்துக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரமாத்மா வாணியில் வேற ஒன்று சொல்கிறாரு, டெய்லி நீங்கள் வாணி படிக்கணும் அப்படின்றார். அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நான் யோசிச்சேன், மிஸ்ஸே பண்ணாமல் படிக்கணும்னு என்ன பண்ணோம், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. நம்மளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண வேண்டியது, அதில் அந்த வாணியோட ஜிஸ்ட் போட வேண்டியது, டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் சொல்லி டெய்லி போடணும். அதுலேயும் சண்டே போகிறதில்லை, ஏன் பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் கடந்த 2 நாள் வாணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அனுபவி மூர்த்தி ஆகுகள், அனுபவி மூர்த்தி ஆகுங்க, அதுதான் அத்தாரிட்டி அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். அது எப்படி ஆக முடியும்? இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது, இதில் நான் மிஞ்சி ஜெயிச்சு வந்தேன்னு வச்சுக்கலேன், கடனை எப்படி சமாளிக்க, இதில் அனுபவம் வர முடியும். எல்லா விஷயத்திலும் நமக்கு அனுபவம் வருமாண்ணா, வரும். எப்படி வரும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5-6 பேர் கூப்பிட்றாங்க, அவங்கவுங்க பிரச்சனை வேறு, இது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. அதில் பியூட்டி என்னென்னா, அவங்க சில பேர் கூப்பிட்ற பல கேள்விகளுக்கு எனக்கு ஆன்சரே தெரியாது, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கவே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், உடனே பரமாத்மா கனெக்ட் பண்ணுறோம், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், அவங்க கூட தொடர்பு வச்சுக்கிறோம், அவங்க கூட இருந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலையோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது, அப்போது அதில் ஒரு அனுபவம் கிடைக்குது, இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இதுதான் அதுக்கு சொல்யூஷன். அப்போ என்ன எடுத்துன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில பேர் கூப்பிட்றாங்க, கேட்டவுடனே டான் 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 உங்களால் எப்படி சொல்ல முடியுது, அனுபவம் தான். இதே பிரச்சனை நம்ம முன்னே ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அனுபவம். ஸோ நான் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்லேயுமே ஒரு சுயநலம் கடந்துருக்கு. பரமாத்மா சொல்கிறதில்ல, 8 மணி மாலை, 108 மணி மாலை, 1008 மணி மாலை, சத்தியுகத்தில் முதல் நாளில் வர்றது, 900,000 வர்றது, இதெல்லாம் டார்கெட் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், சரியா? அப்போது
இதில் என்ன பொதுநலம் இருக்குது? அதனால தான் சொன்னேன், தனி மனிதர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் கூட இந்த சிஸ்டம் எந்த சிஸ்டரையும் எந்த பிரதரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணது சாட்சாத் ஆத்மாக்களின் தந்தை தான், பரமாத்மா தான். பாருங்க, அவர் பேர் என்ன? சிவன். சிவன் என்ன? புள்ளின்னு அர்த்தம். அவரோட எப்போ சொல்கிறாருன்னா, சதா சிவன், எப்பவும் புள்ளியாக இருக்கார். அவர் எப்போவுமே ஆத்மஸ்தித்தியில் இருக்கார், டிசி கரண்ட் மாதிரி. நம்ம சத்தியுக திரேதாயகன் அடிக்கும் போது தான் ஆத்மான் புரிஞ்சு வாழ்ந்துருக்கோம். துவாபர கலியுகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம இப்போ சைன் கவ் மாதிரி இருக்கோம், இப்படி இருக்கோம், சரியா? மேலே போகும்போது ஆத்மஸ்தித்தின்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கும்போது தேகாபிமானத்துக்கு வந்துடுறோம். அதனால் எந்த ஒரு மனித ஆத்மாவையும் ஃபாலோ பண்ணது, இன்க்ளூடிங் பிரேமானந்த நாராயண், அவரும் சாதாரண ஆத்மாங்க. பரவாயில்ல, நான் 8 வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன். கடந்த 1 வருஷமாக தான் கர்மாதீத ஆகிறத பற்றி நான் நினச்சிட்ருக்கேன், இல்லை முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ கேட்குற சில பேர் எனக்கு நல்லா தெரியும், பர்சனலாக பேசுகிறதுனால தெரியும், ஒரே மாதம்தான் இப்போவே கர்மாதீத பற்றி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் ஃபோன் பண்ணால் கூட பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லை இல்லைங்களா? அதாவது அவங்களுக்கு அடுத்தது யோகா பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி என்னோடய தாரணை இல்லை புருஷார்த்தம் வந்து நான் ஒரு அவங்க முன்னாடி குழந்த மாதிரி. அப்போது நம்மளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் ஞானத்தில் இருக்காங்க, சரியா? அதனால் நம்ம எந்த ஒரு தனி மனித ஆத்மாக்களை ஃபாலோ செய்ய வேண்டாம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆத்மா பரமாத்மா தான், ஓகேவா? அவரை விட்டால் நம்ம செகண்டாக ஃபாலோ பண்ணோன்னா இந்த பிரம்மா மம்மா அவங்க வாழ்ந்து காட்டிருக்காங்க, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வர்றது நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? வேறு எந்த ஒரு தனி மனித ஆத்மாவும் நீங்கள் ஃபாலோ பண்ண, இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்கா, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கு, அது மட்டும் எடுத்துக்கோங்க. ரிக்வேதம் சொல்கிற மாதிரி, சுவாமி விவேகானந்தர் லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு, அந்த மாதிரி இந்த வீடியோ பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு நபரை, தனி நபரை ஃபாலோ செய்ய வேண்டாம். ஃபாலோ பண்ணால் அப்பாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.